விரைவு செய்திகள். சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அரசின் சார்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு 1175 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரசுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். குரூப் 1 தேர்விற்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும். துணை ஆட்சியர் உள்ளிட்ட 92 காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல்நிலை தேர்வு வருகிற அக்டோபர் 30 நடைபெறவுள்ளது. இந்த தேர்விற்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளமான www.tnpsc.gov.in மூலம் நாளை நள்ளிரவு 11:59 வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், வரும் 27 முதல் 29 வரை விண்ணப்பங்களில் திருத்தம் செய்ய வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் ஆட்டோ தொழிலாளர்கள் என மொத்தம் 11,671 பயனாளிகளுக்கு சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் விசாகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில உணவு மற்றும் உணவுப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் உள்ளிட்டோர் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி, திண்டுக்கல் மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பிஇ பிடெக் பொறியியல் படிப்புகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் 100 மேற்பட்டோர் தங்களுக்கான இடங்களை தேர்வு செய்தனர். சிறப்பு பிரிவுக்கான கலந்தாய்வு வருகிற 24 வரை நடைபெறும். இது தவிர பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வருகிற 25 முதல் அக்டோபர் 23 வரை 4 சுற்றுகளாக நடத்தப்படவுள்ளது. கலந்தாய்வில் மொத்தம் 1,58,157 மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். நடுக்கடலில் சிக்கித் தவித்த 8 தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் இந்திய கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் நடுக்கடலில் படகு பழுதானதால் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான டோர்னிவர் ஷவுரியா மற்றும் C-436 கப்பல்கள் மூலம் மீட்கப்பட்ட 8 மீனவர்களும் கிருஷ்ணாபட்டினத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களின் படகுகள் பழுது பார்க்கப்பட்டு பின்னர் சென்னை அழைத்து வரப்படுவார்கள் என்று கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நிகழ்ந்த மேகப்பிடிப்பு காரணமாக ஏற்பட்ட கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 22 பேர் உயிரிழந்தனர். 6 பேர் காணாமல் போய்விட்டனர். உத்தராகண்ட், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் நிகழ்ந்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 9 பேர் பலியானார்கள். எனவே மொத்த உயிரிழப்பு 31 அதிகரித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி எனப்படும் இபிஎஃப்ஓ அமைப்பில் கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 18,36,000 புதிய உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளனர். இவர்களில் 4,72,000 பேர் 22 வயது முதல் 25 உட்பட்டவர்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதில் முன்னணி வகிப்பதாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெரிவித்துள்ளது.